ரியாத்தில் இருந்து முகவை கலில் கேட்கிறார், நாம் சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது இடது கையில் எடுத்து வலது கையில் தாங்கி குடிக்கிறோம். நான் அப்படி குடிக்கும்போது ஒரு சவுதி ஆலிம் அப்படி குடிக்கக்கூடாது, வலது கையில் தான் குடிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிதான் குடிக்க வேண்டுமா? நாம் சாப்பிடும் பொழுது எச்சில் கையில் தான் எடுத்து குடிக்க வேண்டுமா? இதை பற்றி விளக்க வேண்டும். அதாவது பொதுவாக நல்ல காரியங்களை எல்லாம் வலது கையில் செய்யணும் என்பதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இது அக்கல் அகதுக்கும், உங்களில் யாராவது சாப்பிடுவதாக இருந்தால் ஃபல்யாக்குல் பியமீனிஹி, வலது கரத்தால் சாப்பிடுங்கள். வைதா ஷரிப, குடிப்பதாக இருந்தால் ஃபல் யஸ்ரப் பியமீனிஹி, வலது கரத்தினால குடிங்க. ஏன்னா ஃபைன்ன ஷைத்தான யாக்குல் பிஷிமாலிஹி யஸ்ரப் பிஷிமாலிஹி, ஷைத்தான் தான் இடதுகையினால் குடிப்பான், நீங்கள் அதை செய்யாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ண ஒரு செய்தி முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்க குடும்பத்தில் அபு சலமான்னு ஒருத்தர் இருந்து மூத்தா போயிட்டார். அவருடைய மனைவி உம்மு சலமாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த அந்த பிள்ளை என்ன செய்வார்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த கையெல்லாம் எல்லா பக்கமும் பெரட்டுவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்பி எமீனிக்க, உன்னுடைய வழக்கத்தினால சாப்பிடு, குல் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்தில் உள்ளது சாப்பிடு என்று சொல்லி அது அறிவுரை சொன்னார்கள்ங்கிற செய்தியும் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டார். சாப்பிடும்போது ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா, குல்பி எமீனிக்க, உன்னுடைய வலது கையினால் இது சாப்பிடுப்பான்ட்டாங்க. அவர் செஞ்சார் லாஸ்ட், அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார். உடனே உனக்கு முடியாமல் போகட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அப்புறம் அவருக்கு அந்த திமிர்னால அவர் சொன்னார், அப்புறம் கையை கொண்டு போக முடியல அவருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் முஸ்லீமில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து வலது கையில் தான் செய்யணும் என்பது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உண்ணுவதாக இருந்தாலும் பருகுவதாக இருந்தாலும் வலது கையில் தான் செய்யணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், இயலாத நிலைன்னு சிலது வரும். இல்லாத இயலாத என்ன நடத்தம், ஊசி போட்டிருப்பான், கை கட் போட்டு வச்சுருப்பான், ஒரு மாதத்துக்கு கை இப்படி தான் வச்சுட்டு இருக்கணுமா, இப்போ இந்த கை தான் இப்போ இருக்குது, அப்போ இடது கையினால் சாப்பிட்றது தப்பான தப்பு கிடையாது. என்னென்னா அந்த ஒரு சூழ்நிலை இப்படி வந்து விட்டது, அல்ல ஒரு கை விளங்காமல் போயிடும், இந்த கை தான் விளங்கும், எந்த கை விளங்குதோ அந்த கையினால தான் என்ன செய்வான் அவன் வந்து அதை செய்ய முடியும். இது மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக விதி விளக்குறது எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற என்னென்னு கேட்டால், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிடுவது என்பது அரபுகளுடைய சாப்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொட்டி, ரொட்டியை தொட்டுத்தரும் சாப்பிடுவாங்க. கையில் வந்து குழம்பு சாப்பிட, அப்போ இப்போ நல்லா பிரியாணி நல்லா விட்டுறாங்க, அப்போ அப்போ உள்ள நிலைமைக்கு என்னென்னு கேட்டால் ரொட்டியை தொட்டுத்தரும் சாப்பிடுவாங்க, ஆயிலில் முக்கி சாப்பிடுவாங்க, கை சும்மா ஃப்ரீயாக இருக்கும். அதை டம்ளர் எடுத்து குடிக்கும்போது என்ன செய்யும், அந்த டம்ளர் தூக்கி குடித்தாலும் ஒன்றும் பாதிக்காது. நம்ம சாப்பாடு எப்படின்னு கேட்டால், தயிர் சாம்பார் சாம்பார்லாம் போட்டு புரட்டி சோத்தோடு புரட்டி விரல்கள் பூரா அப்படி இருக்கும். அந்த இடையில தண்ணி குடிக்கும்போது அந்த டம்ளர் எடுத்தோம் என்று சொன்னால் அந்த டம்ளர் பூரா என்னவாயிருந்தா அடுத்தவங்க தொடமாட்டாங்க, அருவருப்பாக போயிடும். அப்போ எல்லாரும் குடிக்கிற ஒரு சபையில் அப்படி எடுத்தோம் என்று சொன்னால் வலது கையில் எடுத்து நம்ம குடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகும். அப்படி ஆளாகும் பொழுது அது கழுவிக்க வேண்டியதானு ஒரு பதிலை சொல்லுவாங்க. கழுவிக்கிற வேண்டிய விஷயம் வேற, ஒரு பிறருக்கு தொல்லை தரும்படி நடக்கலாமா? சபையில் உள்ளதாக இருந்தால் அந்த சபையில் அந்த பாத்திரம் அதில் மட்டும் கையை போட்டு நம்ம எடுத்துட்டோம் என்று சொன்னால் மற்றவர்கள் அந்த இடத்துல கை வைக்கும்பொழுது அவங்க கைக்கு என்ன செய்யுது, ஒரு அருவறுப்பாக தெரியும். ஹலாலான உணவாக இருந்தாலும் அது ஒரு அருவறுப்பாக தான் பார்ப்பாங்க யாராக இருந்தாலும். அப்படியான ஒரு நிலை வரும் பொழுது அந்த பாத்திரத்தை அப்படி எடுக்காமல் அதே நேரத்தில் வலது கையில் தான் சாப்பிடணுங்கிற விட்டுறாம என்ன செய்கிறாங்க, இடது கையில் அந்த டம்ளர் அப்படி எடுத்து இப்படி வச்சு உள்ளங்கையில் ஒன்றும் இருக்காது, விரலில் தான் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம், இப்படி வச்சு என்ன செய்வாங்க, அப்படி குடிப்பாங்க. அந்த வலதை பேனணும் தான் என்ன செய்கிறாங்க, வலதை புறக்கணிக்கிறதுக்கு செய்யலை, இடது கையினால் குடிக்கவே இல்லை அவங்க, இடது கையினால் தாங்குறாங்க, தாங்கி கொண்டு இப்படி குடிக்கிறாங்க. இப்படி ஒரு பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது. இது நல்ல பழக்கம்னு வரவேற்க விட்டுப்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, இது எச்சியாக போனாலும் இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறாங்களாம். அப்படி சொல்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால், இது புகாரியில் 5380வது ஹதீஸில் இருக்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஹிப்புத் தயம்முன, வலப்புறத்தை விரும்புவார்கள், மஸ்ததா இயன்ற அளவுக்கு, 100% கிடையாது, இயன்ற அளவு மஸ்ததான இயன்ற அளவுக்கு அதை கடைபிடிப்பார்கள். ஃபி துஹூரிஹி, அவங்க தூய்மை செய்வதிலையும், ஒத்த நஹூலிஹி செருப்பணிவதிலையும், ஒத்த ரஜ்ஜுலிஹி அவங்க தலை வாருவதிலையும், எல்லாத்துலேயும் இயன்ற வரைக்கும் சில நேரத்தில் மாற்றி கூட எழுதுகிறாங்க கூட செஞ்சிருவாங்க. அதான் அர்த்தம், அதுக்கு எல்லா நேரமும் செய்வார்கள் வராமல் இயன்ற அளவுக்கு ஏன் வருது, சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்,
இடது கையில் தான் சாப்பிடுங்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு பஸ்ஸில், இடது கையில் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ கீழே விழுந்துடும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இயலாத ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதில் வந்து பேணுதலுக்காக என்ன செய்கிறாங்க, மக்களாக கண்டுபிடிச்ச வழிதான் இது. அதை வலது கையில் இப்படி வைத்துக்கொண்டு இடது கை நலத்தை கீழே விழுந்துடாமல் இப்படி குடிக்கிறாங்கன்னா வலது கை நலம் தான் குடிக்கிறாங்க. அதனால் இயன்ற என்ன வலது கைங்கிற சாப்பாட்டுக்குன்னு ஒதுக்கிட்டோம்னு சொன்னால், இந்த இடது கை அறுவறுப்பானுக்கு ஒதுக்கிட்டோம்னு சொன்னால் அறுவறுப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம். அதுக்காக வேண்டி இந்த வலது கையை அந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்க. அதனால் இது வந்து தப்புன்னு அந்த சவுதி ஆலிம் சொல்கிறது வந்து இந்த ஹதீஸை வச்சு தான் சொல்கிறாரு. வலதுனால தான் குடிக்கணும்னு ஹதீஸை சொல்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸ்க்கு இது மாற்றம் கிடையாது. நம்மளும் வலதுனால தான் குடிக்கிறோம், இடதுனால தாங்கி பிடிச்சிக்கிறோம். சில பொருள் பெரிய சட்டி நோம்பு கொஞ்சம் சட்டியில் ரெண்டு கையிலாம் தூக்கி அதுக்கு என்ன செய்வீங்க, நோம்பு கொஞ்சம் தர்றாங்க பெரிய சட்டியில், ஒரு கையில் வலது கையில் தூக்கி குடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டு கையிலையும் தூக்குறீங்க, இடது வந்துச்சுன்னு கேட்க முடியுமா, அப்படி கேட்க முடியாது. வலது அந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் வரும் பொழுது அதை வந்து வலதை முடிஞ்ச அளவுக்கு வலதை கடைப்பிடிக்கணும்ன்ற எண்ணத்தெல்லாம் அதை செய்கிறதுனால இதை வந்து தவறு சொல்ல முடியாது. இதான் நல்ல முறை, இடது கையிலையும் குடிச்சிடாமையும் அதே நேரத்தில் வலது கையினால் அந்த டம்ளரெல்லாம் வீணாக்கி போட்டுறாமையும் நம்ம முறையாக அப்படி இடது கையினால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு அப்படி குடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக தான் தெரிகிறது. அந்த சுண்ணத்தை பேன்றதாக தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அது குறை சொல்வதாக எடுத்துக்கொள்வது சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது